எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்றைக்கும் நம்ம டாப்பிக்கில் லேட்டஸ்ட்டான அப்டேட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், துபாயில் வேர்ல்டு எக்ஸ்போ 2021 இனாக்ரேஷன் பண்ணி போயிட்டும் இருக்குது. இந்த துபாய் எக்ஸ்போ 2021னா என்னது? இந்த துபாய் எக்ஸ்போவில் நம்மளால் எதுவும் பண்ண முடியுமா? இந்த துபாய் எக்ஸ்போவில் வேற என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். வேர்ல்டு எக்ஸ்போ மீன்ஸ் எக்ஸிபிஷன் தான். வேர்ல்டு எக்ஸ்போ 2021னோட மெயின் மோட்டோவே இனோவேட்டிவாக கண்டுபிடிச்சதை இந்த உலகுக்கு காமிக்கிறது தான். இந்த மாதிரியான வேர்ல்டு எக்ஸ்போ எல்லா நாட்டிலையுமே நடக்கணும். ஆனால் இந்த தடவை இது துபாயில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக டெக்னாலஜி, இன்வென்ஷன், கல்ச்சர், ஃபேக்ட், என்னெல்லாம் வேர்ல்டு வைடாக போயிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த எக்ஸ்போ ஷோவில் காமிப்பாங்க. இது எல்லாமே ஃபியூச்சர் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி 2015 மிலன் சிட்டி, அதாவது இட்டாலியில் வேர்ல்டு வைட் கிராண்டாக நடந்துச்சு. தென் இப்போ துபாயில் நடந்துட்டு இருக்கு. இனிமே அடுத்தது 2025 ஜப்பான்ல நடக்க இருக்குது. எப்போலாம் வேர்ல்டு எக்ஸ்போ நடக்குதோ அப்போலாம் அதுக்குன்னு ஒரு தீம் அண்ட் டேக்லைன் ஸ்பெசிஃபிக்காக வைப்பாங்க. இப்போ நடக்கிற துபாய் எக்ஸ்போவுக்கு கனெக்டிங் மைண்ட் கிரியேட்டிங் ஃபியூச்சர் அப்படின்னு வச்சுருக்காங்க. தென் நடக்க இருக்கிற ஜப்பானோட எக்ஸ்போவுக்கு தீம் கிரியேட்டிங் சஸ்டைனபிள் சொசைட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த துபாயில் நடக்கிற வேர்ல்டு எக்ஸ்போ தான் மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே ஃபஸ்ட்டு வேர்ல்டு எக்ஸ்போ. இந்த துபாய் வேர்ல்டு எக்ஸ்போ கிட்டத்தட்ட 190 கண்ட்ரீஸ், அதாவது 190 கண்ட்ரீஸோட பார்ட்டிசிபேன் கலந்துக்கிறாங்க. இது ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன்ல கல்ச்சர், ஆர்ட், டெக்னாலஜி, இன்வென்ஷன், சயின்ஸ் ரிலேட்டட் எல்லா டெக்னாலஜியும் ஷோ பண்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்களும் கலந்துகிட்டு எக்ஸ்போர் பண்ண முடியும். இந்த வேர்ல்டு எக்ஸ்போல எல்லா நாட்டு மக்களையும் கனெக்ட் பண்ணுது. அவங்களுடைய இனோவேட்டிவா பத்தி நீங்களும் இதுல கலந்துகிட்டா உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா அமையும் இந்த வேர்ல்டு எக்ஸ்போ. இந்த வேர்ல்டு எக்ஸ்போனால உங்களுக்கு புது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுவும் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூட. இந்த வேர்ல்டு எக்ஸ்போ மூலமா துபாய் என்ன சொல்றாங்கன்னா, துபாய் தான் டெக்னாலஜி செக்டர்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி அப்படின்னு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு துபாய் தான் ஒரு நல்ல பிளேஸ் சொல்றாங்க. இங்க உங்களுக்கு ஹை லெவல் டெக்னாலஜி இன்சென்டிவ்ஸ், லெஸ் டாக்ஸ் பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே துபாயில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு இதன் மூலமா இன்னும் நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு, துபாயில உள்ள சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காகவும் இந்த வேர்ல்டு எக்ஸ்போ துபாயில ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, துபாயோட 51st அனிவர்சரியும் இந்த வருஷம் தான். துபாய் அவங்களுடைய 50th அனிவர்சரியை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷனால அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியல. சோ இந்த வருஷம் அவங்களுடைய வேர்ல்டு எக்ஸ்போ கூட அவங்களுடைய 51st அனிவர்சரியையும் சேர்த்து கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், இந்த வேர்ல்டு எக்ஸ்போனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாரிஸோட ஈஃபில் டவர், டெலிவிஷன், டொமோட்டோ கேட்சப், டைப்ரைட்டர், ஃபாக்ஸ் மிஷின், நம்ம யூஸ் பண்ற லேட்டஸ்ட் செல்போன் முதற்கொண்டு இந்த வேர்ல்டு எக்ஸ்போ மூலமா தான் இந்த உலகுக்கு காமிச்சாங்க. இந்த துபாய் வேர்ல்டு எக்ஸ்போவோட மெயின் எய்மே இந்த மூணு சப் தீம்ல தான் இருக்குது. அது என்னதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. இந்த மூணு சப் தீம்மால துபாய் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட இன்பில்ட் பொட்டன்ஷியல் இருந்தா அவங்க இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அவங்க ஃபியூச்சரை ஒரு சஸ்டைனபிள் ஃபியூச்சரா மாத்துங்க. உங்க கூடவே உங்களுடைய ஆர்கனைசேஷனையும் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ண ஒரு நல்ல ஆர்கனைசேஷனா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு துபாய் போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்க கேட்பீங்க, என்ன என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் இந்த வேர்ல்டு எக்ஸ்போ மூலமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க எல்லா நாடுகளுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அவங்களுடைய லேட்டஸ்ட் இன்வென்ஷன், அவங்களுடைய கல்ச்சர், வேல்யூ, எத்திக் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேஷன் நாலேஜ் கெயின் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். எல்லா நாடுகளோட பவிலியன் இந்த வேர்ல்டு எக்ஸ்போல காமிப்பாங்க. நம்ம இந்தியா சார்பா 4 ஃப்ளோர்ஸ் கொண்ட பெவிலியனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெவிலியனை இந்தியா சார்பா ரிப்ரசன்ட் பண்றாங்க. இந்த 4 ஃப்ளோர்ஸ்ல இந்தியா இந்த இயர்ல உள்ள தீம் பேஸ்ட் ரிலேட்டட், அதாவது டெக்னாலஜி, இன்வென்ஷன், கல்ச்சர், ஆர்ட்ஸ் ரிப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா இந்தியா இந்த வேர்ல்டுக்கு இதன் மூலமா என்ன சொல்ல வராங்களோ அதையும் ரிப்ரசன்ட் பண்ணுவாங்க இந்த பெவிலியன்ல.
துபாய் நமக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, வேர்ல்டு எக்ஸ்போ முடிஞ்ச பிறகும் நம்மளுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நம்மளுடைய இன்வென்ஷனை பற்றி அங்கே உள்ள பெவிலியனை ரீப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்மளுடைய இன்வென்ஷனை உலகுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, சைனாவை டாமினேட் பண்ணி நம்ம இந்தியா தான் எல்லா ஃபீல்டுலேயும் முன்னேறி வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய லேட்டஸ்ட் மிசைல் சிஸ்டம் பிரம்மோஸ் அண்ட் அக்னி ப்ரோ. இதையும் இந்த வேர்ல்டு எக்ஸ்போவில் காமிச்சானா நம்மளுக்கு நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே வேர்ல்டு வைட்ல நம்ம தான் லீடிங்ல போயிட்டு இருக்கோம். இதுவும் நம்மளுக்கு கிடைச்சனா நம்ம தான் டிரேடிங் செக்டர்ல நம்பர் ஒன்னா வருவோம். இந்த வேர்ல்டு எக்ஸ்போவில் அங்கே உள்ள தியேட்டரில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ஷோஸை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனால உங்களுக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக்னாலஜி என்னவா இருக்கும், எந்த கண்ட்ரியில் பெஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ஸ் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும் இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனை யூஏஇ எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த வேர்ல்டு எக்ஸ்போ துபாயில் தான் நடக்குது. ஸோ அங்கே எந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். துபாய் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும் இந்த வேர்ல்டு எக்ஸ்போவை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய மெசேஜை கிளியராக எல்லா நாட்டுக்கும் சொல்லிட்டாங்க. இந்தியா தான் யூஏ அண்ட் துபாய்க்கு பெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் யூஏ தான் தேர்டு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூஏயில் உள்ள அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். 77% நம்ம இந்தியா தான் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 1990 நம்ம ட்ரேடிங் வேல்யூ 18 million யூஎஸ் டாலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ 2021 90 million யூஎஸ் டாலராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா துபாயில் உள்ள ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதனால துபாய் கவர்மெண்ட் இந்தியாவுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்ஷனை அள்ளி கொடுக்குறாங்க. துபாய் நமக்கு செப்பரேட்டாக ஒரு பெவிலியன் கொடுத்துருக்காங்க இந்த வேர்ல்டு எக்ஸ்போ 2021. இந்த பெவிலியனை இந்தியாஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இனாக்ரேட் பண்ணியும் வச்சுருக்காங்க. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் 32 million யூஎஸ் டாலர் ஆயிருக்கு. இந்த பெவிலியனோட அளவு 8,750 square meter. இந்த பெவிலியனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இந்தியாவோட NBCC கம்பெனி. இதோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இங்க 25 million பீப்புள் இங்க வருவாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவும் நம்மளுடைய நியூ இன்வென்ஷன், நம்மளுடைய நியூ டெக்னாலஜியை வேர்ல்டு வைடுக்கு சொல்லலாம். இதனால இந்தியாவுக்கும் நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்தியாவுக்கும் துபாய்க்கும் உள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வேர்ல்டு எக்ஸ்போ 2021 யூஸ் ஆகும். ஸோ நீங்களும் இந்த வேர்ல்டு எக்ஸ்போ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.